ஓபிஎஸ் அண்ணனுடைய முடிவு தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியல். அந்த கொலகாரி சசிகலாவும் அந்த கொள்ளக்கார நடராஜனும் அந்த மன்னார்குடி மாஃபியாவும் ஜெயிலுக்கு செல்லும் நாள் வந்துவிட்டது. இன்றைக்கி அவர் ஓபிஎஸ் அண்ணன் எடுத்த முடிவு அருமையான முடிவு. தமிழ்நாட்டில் இருக்கும் கோடான முன்னாடி, அதாவது 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த தொண்டர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அது மாறி இன்றைக்கி 7.5 கோடி தமிழக மக்களும் பன்னீர்செல்வம் ஐயா, ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு பின்னாடி இருக்கிறார்கள். டிசிஷன் இஸ் டேக்கன் இஸ் அன் அமேசிங் டிசிஷன். இந்த 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 கூட்டம் எல்லாமே நிச்சயம் ஜெயிலுக்கு செல்லுவார்கள். போயஸ் கார்டன் அந்த இல்லீகல் ஆக்கியபெண்ட் இருந்து பறிக்கப்பட்டு மீண்டும் தமிழக மக்களுக்கு கொடுக்கும் நாள் வந்துவிட்டது. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அந்த அருமையான ஒரு கட்சி மீண்டும் பறிக்கப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்படும் அந்த நாளும் வந்துவிட்டது. அம்மாவுடைய ஞாபகம், அம்மா அவர்கள் வழிவகுத்த திட்டங்கள் எல்லாம் கோடான கோடி ஆண்டுகளுக்கு நிச்சயம் இருக்கும். ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக மீண்டும் முதலமைச்சராக வருவார். இன்றைக்கி கவர்னர் வந்து அவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டி சரி அதை பற்றி கவலை இல்லை, அவர் தான் நிரந்தர முதலமைச்சர். முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதாவின் மரணத்தில் நீதி விசாரணை தேவை அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி கருத்து சொல்லியிருக்கீங்க. அதாவது இப்போ அப்போ இல்லை, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இந்த துரோகிகள் கூட்டத்தை பற்றி நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அம்மாட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதாவது உங்களுடைய உயிருக்கு பாதகம் இருக்கிறது, உங்களை கொலை செய்ய போகிறார்கள், இந்த மாஃபியா கூட்டம் அந்த உங்களுடைய கட்சியை பறிக்கப் போகிறது, அரசாங்கத்தை பறிக்கப் போகிறது, 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தார். அதுக்கப்புறம் சென்ற 28ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய பத்திரிகை கூட்டத்தில் இவர்களை சசிகலாவும் நடராஜன் தான் இந்த இந்த நம்முடைய அம்மாவை கொலை செய்தவர்கள் என்று ஓப்பனாக சொன்னேன். ஸோ இப்பொழுது நிச்சயமாக இவர் வந்து ஒரு கமிஷன் சொல்லி போடுறாரு, அந்த கமிஷன் சரியாக பண்ணிப்பட்டு 100% அவர்கள் உள்ளே செல்வார்கள்.